எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். என் பேர் ஸ்ரீபிரியா ஸ்ரீதர். நான் வந்து சைபர் செக்யூரிட்டி மற்றும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆத்ம நிர்பார் பாரத், அதாவது இந்திய தேசத்தில் இந்திய நிபுணர்களால் உருவாக்கப்படுகிற ஒரு கம்பெனிஸ்க்கு சீஃப் கவர்னன்ஸ் ஆஃபீஸராக இருக்கேன். ஒரு தேசிய கட்சியிலையும் வந்து ஒரு பொறுப்பான வேலையில் பார்த்துட்ருக்கேன். வேறு வேறு தேசத்தில் வேலை பார்த்துட்டும் இப்போ பெங்களூரில் இருக்கேன். ஒரு ஃபர்ஸ்ட் தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஷேர் மை தாட்ஸ். நான் ஒரு மாதவ பிராமண குடும்பத்தில் பிறந்தவ. எங்கள் அப்பாவுக்கு வந்து விழுப்புரம் பக்கத்தில் சிறு கிராமம்னு ஒரு ஊர், அம்மாவுக்கு கடலூர் பூர்வீகம். எங்கள் அப்பாவோட அப்பா அவருக்கு அப்பா எல்லாமே வந்து பூர்வீக ஜோதிடர்களாக இருந்திருக்காங்க. எங்கள் அப்பாவோட அப்பா வந்து சிறு கிராமம் செம்மார், ஏனாஜி மங்கலம், திருக்கோவிலூர், கரடிப்பாக்கம் அப்படின்ற கிராமத்துக்கெல்லாம் அவர் ஒருத்தர் தான் ஜோசியராக இருந்ததா சொல்லுவாங்க. நான் அவரை பார்த்ததில்லை. அது மட்டுமே இல்லை, நான் வந்து பிறப்பேன், எனக்கு வலது கண்ணில் ஒரு மச்சம் இருக்கும், இடது காலில் ஒரு மச்சம் இருக்கும் அப்படின்னு சொன்னதும் வந்து ஒரு குருகளுன்னு சொல்லுவோம் நாங்கள் கன்னடத்தில் அவர். ஸோ நான் பறக்கும்போது எனக்கு ஒரு கன்ஜெனிட்டல் டிஸார்டர் இருக்கும், அது வந்து அப்புறமா பிரார்த்தனையால் மட்டுமே வந்து அதை வச்சுக்க முடியும்னு சொன்னதும் எனக்கு ஸ்ரீபிரியான்னு பேர் வச்சதும் அவர் தான். அவர் வந்து எல்லாமும் உணர்ந்து பேசினதா வந்து எங்கள் அம்மா வந்து எங்கள் அம்மா அப்பா சொல்லி நான் கேட்டிருக்கேன். என்னோட பிரதரின்லா வந்து இந்த கிளாஸில் எனக்கு வந்து சேர்த்து விட்டார். அவருக்கு இன்னைக்கு 55வது பிறந்தநாள், உங்கள் எல்லாரோட ஆசீர்வாதமும் அவர் மேலே இருக்கட்டும்னு நான் கேட்டுக்கிறேன். என்னோட வந்து தாட்ஸோ ரிவ்யூவை வந்து நான் 5 பாகமாக நான் வந்து பிரிச்சிருக்கேன். ஒன்று, ஃபஸ்ட்டு கிளாஸ், இது வந்து ஒரு இன்னோவேட்டிவ் பெடகாகி, அதாவது ஒரு நூதன முறையில் கற்பித்தல். அதாவது குருகுல முறைன்னு நிறைய பேர் சொன்னாங்க, ஆனால் இது ரியலி ஒரு இன்னோவேட்டிவ் பெடகாகி. ஆஸ்ட்ரோலஜி மாதிரி ஒரு காம்ப்ளிகேட்டட் சப்ஜெக்ட், அவ்வளோ எளிமையாக சொல்லி கொடுக்க வேற யாராலும் முடியாது, முடியவே முடியாது. ஓகே, அழகான வார்த்தைகளை பிரயோகித்து சிம்பிள் ஃபார்முலாஸ் மூலமாக எல்லாரும் சொல்லி கொடுத்துருக்கீங்க. இதுக்கு முன்னாடி வேதிக் ஆஸ்ட்ராலஜி ஒரு யூனிவர்சிட்டியில் சேர்ந்து 2 செமஸ்டர் படித்தேன். நான் போய் வெறும் கணக்கு பரீட்சை எழுதிட்டு வர மாதிரி இருந்தது எனக்கு. அது என்னடா இது ஆஸ்ட்ராலஜியா, திரும்பவும் இன்ஜினியரிங் மேத்தமேட்டிக்ஸ் எதுக்கு நான் படிக்கணும்னு போர் அடித்து நான் விட்டுட்டேன் நான். அப்புறம் ஒரு 15 நாளில் எப்படி பலன் சொல்கிறது அப்படின்னு நான் நிஜமாகவும் நம்பலை. ஓகே, நவம்பர் 15ஆம் தேதி ஃபீஸ் கட்டினேன். அது கூட என் பிரதரின்லா வந்து அங்கேருந்து 4:30 அவருக்கு அங்கே அமெரிக்காவில் இருக்காரு. 4:30 காத்தால எங்க நம்மளுக்கு மத்தியானம். அப்போ எனக்கு ஃபோன் பண்ணி இன்சிஸ்ட் பண்ணாரு, நீ வந்து கண்டிப்பாக இதுதான் உனக்கு வந்து உனக்கு ஒரு தீர்வு கொடுக்க போகிறது, என் பேச்சை கேட்டு நீ வந்து சேரு அப்படின்னு சொல்லி அவர் இன்சிஸ்ட் பண்ணாரு. அவர் பேச்சு நான் என்றைக்கும் தட்டினதில்லை. அதனால கட்டிட்டு நான் சாருக்கு ஒரு மெசேஜ் போட்டேன். இம்மிடியட்டாக சாந்தகுமார் சார் அதுக்கு வந்து எனக்கு மெசேஜ் இம்மிடியட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணாரு. வந்து அதுலேருந்து சேர்ந்தேன் யூனிவர்சிட்டியில். இதுவே வந்து முதல் 2 கிளாஸ் வந்து ஜென்ரலாக பஞ்சாங்கம் காரகத்துவம் அப்படின்னு சொல்லி ஜாலியாக இருந்துச்சு. ஆனால் யூனிவர்சிட்டியில் இதுவே வராகமீரா ஸ்லோகத்தை வச்சுண்டு ஒரு ஒரு பதமாக பிரித்து அதை படிக்கிறதுக்குள்ள பொறும் பொறும்னு ஆயிடுது. சரி, இது என்ன நம்மளுக்கு வராது போல் இருக்கு இந்த விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஆனால் எனக்கு ஜோசியம் எங்கள் தாத்தா மாதிரி கற்றுக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையும் இருந்தது. ஆனால் இங்கே அது ரொம்ப சிம்பிளிஃபைடு மெத்தடில் சொல்லி கொடுக்குறீங்க. சத்யா சார் வந்து ராசி கட்டம் கோரிலேஷன் ஆரம்ப அச்சப்போ இது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்து போக ஆரம்பிச்சது. அந்த இன்ட்ரெஸ்ட் ஹாஸ் நெவர் சீஸ்ட் டுடே. ரெண்டாவது லெக்சரர்ஸ், ஒரு ஒரு லெக்சரும் ஒரு மாணிக்கக்கல் மாதிரி, அவ்வளோ பொறுமை, அவ்வளோ நாலேஜ், திருப்பி திருப்பி குருகுல பாணியில் அவ்வளோ மெதுவாக சொல்லி கொடுக்குறாங்க. குருகுல பாணின்னு வந்து திருப்பி திருப்பி சொல்றதுனால மட்டும் கிடையாது, நாங்கள் வந்து எங்கள் குருகுலத்துலலாம் நாங்கள் நிறையா பார்த்துருக்கோம். என்னென்னா அவங்க எழுத சொல்லுவாங்க, எழுத சொல்கிறோட மனசில் வந்து நிறைய நாள் நோட் புக்கை வந்து மூடி வச்சிடணும். நீங்கள் வந்து உங்கள் மனசால தான் வந்து வேதத்தை சொல்லணும், நீங்கள் உங்கள் மண்டையில் தான் வேதம் இருக்கணும், புக்கில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மாதிரி அது ஒன்று, விச் இன்க்ரீசஸ் த மெமரி பவர் அண்ட் ஆல்சோ கிவ்ஸ் த கான்ஃபிடன்ஸ். ரெண்டாவது வந்து அந்த ஒரு குரு பக்தி, எல்லாரோட டீச்சர்ஸ்க்கும் அவங்க குரு மேலே இருக்கிற பக்தியை பார்த்து நம்மளுக்கும் வந்து அந்த பக்தி, தே ஆர் ரோல் மாடல்ஸ் மாதிரி வந்து நடந்துக்கிறாங்க. ஸோ அதை பார்த்து நம்மளுக்கு வந்து நம்மளை அறியாமல் நம்மளும் வந்து நிறைய விஷயம் வந்து மண்டையில் போய் உட்கார்ந்துருக்கு. இப்போது
மை டீப்பஸ்ட் தேங்க்ஸ் கோஸ் டு சத்யா சார்ஜி, உங்களுக்கு ஒரு கிரேட் தேங்க்ஸ், அது பின்னாடி எதுக்குன்னு சொல்றேன் நானு. சாந்தி தேவி மேடம் ஜி, அவங்க வந்து அழகா சிரிக்கிறாங்க, பார்க்கறதுக்கு வந்து கோவில்ல இருக்கிற ஒரு சில அம்மன் சில மாதிரி இருக்காங்க அவங்களோட சிரிப்பு. உங்க உங்ககிட்ட இருந்து நான் வந்து என்ன கத்துக்கிட்டேன்னா, நீங்க எந்த கிளாஸ் ஆரம்பிச்சாலும் உங்கள் நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்றீங்க. அந்த ஒரு கேட்ச் வேர்டை வந்து நான் எடுத்துட்டு நான் நிறைய பேர்கிட்ட சொன்னாக்க அவங்க வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க அதை. நெக்ஸ்ட் வந்து உமா வெங்கட்ஜி. உமா வெங்கட்ஜிக்கு வந்து அகெயின் ஸ்பெஷல் தேங்க்ஸ். இது எதுக்குன்னாக்கா அது வேற ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னாக்க, நான் ஒரு வாட்டி 26 வயசு ஜாதகம் யாருக்கோ ஒன்று அனாலிசிஸ் பண்ண கொடுத்தா உங்களுக்கு உங்களோட ஜாதகமானு கேட்டுட்டாங்க. எனக்கு 24 வயசு ஆகலை, எனக்கு 54 வயசு ஆகுது. ஓகே, ஸோ அதுக்காக சும்மா ஜஸ்ட் கிடிங். ஆனால் உங்களை மாதிரி ஒரு நாள் நானும் வந்து அப்படியே கண்ணை மூடிட்டு அப்படியே கட்டத்தை பார்த்து அப்படியே சொல்லணும், நான் ஸ்டாப்பாக நீங்கள் சொல்கிறீங்க பாருங்க, அந்த மாதிரி பார்த்து சொல்லணும்னு நான் வந்து நினச்சிருக்கேன். அதுக்கு வந்து ஆண்டவன் தான் அனுகிரகம் பண்ணணும், நீங்கள்லாம் தான் அனுகிரகம் பண்ணணும் பண்ணணும். கருட புராணம் அப்புறம் வந்து பாகவதம் இதெல்லாம் வந்து இதுலெல்லாம் வந்து கர்மா வந்து ஒரு ஹியூமங்கஸ் தியரி. யூனிவர்சிட்டியில் ஒரு செமஸ்டர் அதாவது 6 மாதம் பாடம் வந்து எடுப்பாங்க இது. ஆனால் இது எல்லாத்தையும் அழகாக சுருக்கி ஒரே மணி நேரத்தில் பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃபியூச்சர் அப்படின்னு அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க மேடம் நித்யா சங்கருக்கும் ஒரு ஸ்பெஷல் நன்றி. இதனால எனக்கு வந்து கர்மா தேரி வந்து இப்போ ஸ்லோகத்தெல்லாம் படிச்சிருந்தா கூட வாழ்க்கையில் அதை எப்படி அப்ளிகேஷன் பண்ணுறதுங்கிறது தான் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். படிக்கிறது இம்பார்ட்டன்ட் இல்லை, அதை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு தான் இம்பார்ட்டன்ட். அது வந்து எனக்கு ரொம்ப நல்லா புரிஞ்சுது. ஓகே, அண்ட் அஃப்கோர்ஸ் த நெவர் கெட்ஸ் பெட்ரப்ட் அண்ட் ஃபுல் ஆஃப் இன்டெக்ரிட்டி சாந்தகுமார்ஜி, இவர் வந்து என்னோட மென்டராக இருக்கிறது நான் ஒரு பெரிய பாக்கியம். மென்டர் இஸ் த ஒன் ஹூ ஆல்வேஸ் பிரிங்ஸ் த ட்ரூ பொட்டென்ஷியல் ஆஃப் அ பர்சன் அண்ட் இன் தேட் வே ஐ ஆம் எக்ஸ்ட்ரீம்லி ஃபார்ச்சுனேட் ஃபார் யூ பீங் மை மென்டர் அண்ட் கோச் சார். தேங்க்யூ ஸோ மச். 3வது சாஃப்ட்வேர். ஓகே, இட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி இன்ட்ரெஸ்டிங். ஒரு ஐடியில் டாப் ஆப் டெவலப் பண்ணணுன்னா அதுக்கு வந்து ஒரு ரொம்ப நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. இல்லை வந்து 0 கிளிக் சிம்பிள் கிளிக்லாம் எல்லாரையும் நிறையா சொல்லிட்டாங்க. அதெல்லாத்தையும் தாண்டி மை அமேஸ்மெண்ட், ஹவ் டிட் திஸ் கைஸ் டூ அ ரிக்வயர்மெண்ட் அனாலிசிஸ், மை யூசர் ஸ்டோரிஸ், டெஸ்ட் கேசஸ், யூசர் ஸ்டோரிஸ் எழுதுறதுக்கே வந்து ஒரு பெரியஸாக ஒரு ஒரு 50 இல்லை 100 பேர் டீம் வச்சு தான் நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஆப் டெவலப் பண்ணும்போது யூசர் ஸ்டோரி எழுதுவோம். இது எவ்வளோ பெரிய டீமாக இருக்கும், என்ன டைம் ஃப்ரேமில் இவங்க டெவலப் பண்ணியிருப்பாங்கன்னு ஒரு பிரமிக்க வச்சுது எனக்கு. ஆக்சுவலி இதில் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் திங் இஸ் இந்த ஒரு பேஜில் வந்து எல்லா விஷயமும் இருக்குது. நீங்கள் வேறு எதுவும் வந்து பின்னாடி போய் பார்க்க தேவையே இல்லை. ஒரே பேஜில் அந்த கொடுக்கு எவ்வளோ முடியுமோ அதுக்குண்டான இன்ஃபர்மேஷன் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து கிளிக் பண்ணாக்கா அதுக்குண்டான இன்ஃபர்மேஷனும் அழகாக வந்து வருது. தசா புத்தியோ மற்ற இன்னோ இது எல்லாமே ஒரு பேஜில் அடக்கிட்டாங்க. அதில் கூட அந்த கலர் காம்பினேஷன் எல்லாம் கூட கொஞ்சம் நான் வந்து ரசித்தேன். ஒரு இந்த என்ன சொல்கிறது, நாங்கள் ஒரு ரூரல் டெவலப்மெண்ட்காக நிறையா ப்ராடக்ட்ஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் வந்து இந்த யூஐ வந்து கொஞ்சம் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருந்திருக்கலாமோ அப்படின்னு நான் அன்றைக்கி நினச்சேன். அன்னைக்கு கணேசன் ஒருத்தர் அழகாக பேசினார், படிப்பறிவும் இல்லாத எனக்கு இது வந்து யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது சார்னு. இந்த மாதிரி ஒரு நச்சுன்னு ஒரு நல்ல ஃபீட்பேக்கு யாரோ இந்த மாதிரி நான் நிறைய ப்ராடக்ட்ஸ் நாங்கள் பார்த்துருக்கோம், டெவலப் பண்ணிருக்கோம், இந்த மாதிரி ஃபீட்பேக் எங்களுக்கு கிடைச்சதே கிடையாது. ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, குறை சொல்லுவாங்க, இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு. அவ்வளோ அழகாக இருக்குது அது வந்து. இட்ஸ் அன் அமேசிங் பெர்மிட்டேஷன் காம்பினேஷன் ஆஃப் யூசர் ஸ்டோரி. எழுதியிருக்கணும், உட்காந்து 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 எழுதினா மட்டுமே இந்த மாதிரி அழகாக பண்ண முடியும். தேங்க்ஸ் டு ஆல் த ப்ராடக்ட் ஓனர்ஸ், டெவலப்பர்ஸ், டெஸ்டர்ஸ், ரிவ்யூயர்ஸ். இட்ஸ் அப்சல்யூட்லி டூ குட், டூ குட். பர்சனலாக வந்து எனக்கு என்ன மாற்றம் ஏந்துச்சு அப்படிங்கிறது ஒரு எமோஷ்னல் கதை தான் அது. ஓகே, காத்தால 4 மணிக்கு எழுந்துக்கிறது வந்து நான் ரொம்ப வருஷமாக வந்து யோகா பண்ணிட்டு இருக்கேன், அதனால எனக்கு அது கஷ்டமாக தெரியல. ஓகே, நான் படித்ததெல்லாம் ஹிந்தியும் சம்ஸ்கிருதமும் தான் நான் நிறையா படித்தேன். என்னோட மாமியார் தான் என்னோட 2வது அம்மா, அவங்க தான் வந்து எனக்கு தமிழ் சொல்லி கொடுத்தாங்க. அவங்களுக்கு அப்புறம் நான் தமிழும் எழுதுறது இல்லை, தமிழும் ஜாஸ்தியாக பேசுறதும் இல்லை. ஏன்னா இங்கிலீஷ்லேயே பேசி இங்கிலீஷில் தான் டிரான்சாக்ஷன் பண்ணுறோம். எங்கள் வீட்டுக்காருக்கு தமிழ் ரொம்ப பிடிக்கும். ஓகே, அவர் வந்து நான் தமிழ் எழுதுறது எனக்கு வராது சார்ன்னு நான் வந்து சாந்தகுமார் சார் சொன்னப்போ, சரி நீங்கள் இங்கிலீஷில் எழுதி அனுப்புங்கன்னு சொன்னார். இங்கிலீஷில் தான் நான் எழுதினேன் ஃபஸ்ட்டெல்லாம்.
அப்போ ஆனா எங்க வீட்டுக்காரர் சொன்னாரு, இல்ல நீ தமிழ்லயே எழுது, உனக்கு வரும், நான் உனக்கு ஏதாவது தெரியலன்னா நான் சொல்லி தரேன், எழுதி பாடுன்னு. இப்போ வந்து தமிழ் எழுதுறதும் சுலபமா இருக்கு. ரீசெண்டா இங்க வந்து கன்னடத்துல இருந்து தமிழ் மொழிபெயர்க்க ஒரு ஆள் வேண்டி இருந்தது கட்சியில. அப்ப வந்து எனக்கு போன் பண்ணி நீங்க பண்றீங்களான்னு கேட்டாங்க. உடனே கான்பிடென்டா போய் தமிழ்ல அவங்க கன்னடத்துல சொல்றது நம்ம வந்து தமிழ்ல வந்து டிரான்ஸ்லேட் பண்றது ரொம்ப அழகா ஈஸியா வந்துச்சு. அதுக்கு இந்த கிளாஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. ஏன்னா நான் தமிழ்ல எழுதி பழகி இருக்கல அப்படின்னாக்க எனக்கு கண்டிப்பா வந்திருக்காது. இது நான் வெறும் பேசினா மட்டும் வராது, எழுதினா மட்டும்தான் வரும், விச் இஸ் அ கிரேட் யூனோ அகெய்ன் திங் தட் இஸ் ஹேப்பனிங் இன் திஸ் கிளாஸ். ரெண்டாவதா, எனக்கு கல்யாணம் ஆகி 30 வருஷம் ஆச்சு. ஓகே, சில வருஷங்களா எனக்கும் எனக்கு கண்வருக்கும் ஒரு கோல்ட் வார் எப்போதும் இருக்கும். அவரு கம்மியா பேசுவாரு, நான் வந்து ஜாஸ்தியா பேசுவேன், கதை சொல்ற மாதிரி பேசுவேன். டெய்லி வந்து நீ கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் பண்ணும், வார்த்தையை அளந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு. அது அவர் சொல்லும் போதுலாம் பயங்கர எரிச்சல் வரும், என்னடா இது, நம்ம வந்து ஒரு சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்ல ஹெட்டா இருந்ததும் இவ்வளவு பெரிய பெரிய வேலையெல்லாம் பார்த்துருக்கோம், இது எப்ப பாரு இவர் என்ன என்ன எப்ப பேரு பேசுறாருன்னு ஒரு எரிச்சல் வந்துட்டே இருந்ததே இருக்கும். அதனால வந்து பேசுறதே குறைச்சிக்கிட்டு ஒரு 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 கட்டத்துல பேசாமையே இருந்துட்டேன். நான் பேசாமவே வந்து ரொம்ப நாள் இருந்திருக்கேன். நான் இது பேசினாலும் எப்படி சொல்றாரு அப்படின்னு. 20th நவம்பர் கிளாஸ்ல எனக்கு நல்லா அந்த தேதி ஞாபகம் இருக்கு. 20th நவம்பர் கிளாஸ்ல சாந்தகுமார் சார் சொன்னாரு, நிறைய வார்த்தைகளை விடக்கூடாது, ஓவர் திங்கிங் பண்ணக்கூடாது, எவ்வளவு உங்கள் வார்த்தைகள் என்னவாக புரியப்படுகிறதோ அதுதான் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொன்ன உடனே என் மண்டையில நச்சுன்னு சுத்திலால ஒரு அடி அடிச்ச மாதிரி இருந்தது. அன்னைக்கு பூரா ரொம்ப யோசிச்சு சாயந்தரமா எங்க வீட்டுக்கார்ட்ட சில வார்த்தைகள் அவருக்கு புரியும்படியா இல்லை அவருக்கு வேண்டியபடியா பேசினேன். நான் வந்து இந்த கிளாஸ் ஆரம்பிச்சப்போ நான் கேட்டேன், நான் இந்த மாதிரி ஃபரெவர் இந்த 8ஆம் வீடு தான் இருக்குமா அப்படின்னு. 8ஆம் வீட்டின் தீராத பிரச்சனை இப்போ வந்து இதுதான் காதல் என்பதா அப்படின்னு சொல்லி கார்டன் ஆஃப் ரோசஸ் மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கு நான் என்ன தேங்க்ஸ் சொன்னாலும் பத்தாது, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அது என் மனசுலேருந்து வர்றது, அது வந்து 30 வருஷமா கல்யாணம் ஆனவங்களுக்கு புரியும் நான் என்ன சொல்றேன் அப்படின்னு. எடா இது என்னடா, இது நம்ம டெட்எக்ஸ்ல எல்லாம் பேசியிருக்கோமே, இது பேசுறது என்ன ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லி நிறைய லெக்சர் கொடுக்க அழைப்பாங்க என்ன சைபர் செக்யூரிட்டியில. அப்பெல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணாம போய் அப்படியே பேசுவேன். இப்பெல்லாம் வந்து சாந்தகுமார் சொன்ன சார் சொன்ன அட்வைஸை வச்சு எழுதி அழகா சுருக்கமா எழுதி வச்சுட்டு போய் பேசுறேன். அது பயங்கரமா ஹிட் ஆகுது. ஒரு கேலண்டர் ஃபுல்லா பேசுறதுக்கு கூப்பிடுற மாதிரி ஒரு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கொடுக்குறாங்க. இப்போ 24ஆம் தேதி நவம்பர் அகெய்ன் ஒரு இம்பார்ட்டன்ட் டே. அன்னைக்கு எங்க வீட்டுக்காரோட பர்த்டே, ஆனா அன்னைக்கு சத்யா சார் எடுத்த ஒரு ஆதிபத்தியம் கிளாஸ் எடுத்து ஆரம்பிச்சாரு. அப்ப வந்து ஒரு கோரிலேஷன், 1-8 ஜாதகரே அவரின் தீராத பிரச்சனைக்கு காரணமாக இருக்கிறார். ஆஹா, இதுதான் வந்து நம்ம வடிவேல் இருக்க சொல்ற மாதிரி சொந்த காசுல சூன்யம் வச்சுக்கிறதாயான்னு ஒரு தலையில என் தலையில ஒரு பல்பு மாதிரி எரிஞ்ச மொமெண்ட் அது. என்னோட கட்டத்தை நான் பார்த்துட்டு அப்பதான் யோசிச்சேன், ஆல் மை பென்ட் அப் எமோஷன்ஸ் ஆர் என் முதுகு தண்டுவடத்துல போய் உட்காந்து அது தீராத முதுகு வலியா இவ்வளவு வருஷமா இருந்திருக்கு. அதுக்குதான் காரணம்னு எனக்கு நானே தான் அது வந்து காரணம் அப்படிங்கிறதும் அன்னைக்கு வந்து ரொம்ப புரிஞ்சுது. அவர் நிறைய கோரிலேஷன் சொன்னாரு. இந்த ஒரு கோரிலேஷன் நான் திரும்பி 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 நான் என் கட்டத்தை பார்த்தேன், எங்க வீட்டுக்காரோட கட்டத்தை பலம் பார்த்துட்டு இதுதான். ஒரு நாளைக்கு நான் வந்து ஒரு ஸ்டார் கிட்ட கூட நான் பர்மிஷன் வாங்கியிருக்கேன், நான் ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நான் ஸ்ட்ரெச் பண்ணணும், அசிங்கமா இருக்கும், நான் கொஞ்ச நேரம் வீடியோ ஆஃப் பண்ணட்டுமா அப்படின்லாம் கேட்டிருக்கேன் நான். ஆனா இப்போ ஒரு 3 வாரம் அந்த அதுக்கப்புறம் தெரிஞ்சப்புறம் நான் வந்து காத்தால பண்ற மூச்சு பயிற்சியை 2 வாட்டி பண்ணி 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 அந்த எமோஷனல்ஸ் வெளில விட்ட உடனே எனக்கு ஆக்சுவலி இந்த வலி வர்றதே கம்மி ஆயிடுச்சு. ஓகே, இந்த 2 விஷயம் வந்து இப்போ எமோஷன்ஸ் வந்து இஸ் வெரி நில். இப்போ வந்து அதிகமாக உணர்ச்சி வசப்படுறதும் கிடையாது, அதிகமாக வந்து பேசுறதும் கிடையாது. அதே டைம்ல கரெக்டாக என்ன வேணுமோ பண்றேன். என் கூட வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் கூட நான் வந்து இந்த மூச்சு பயிற்சி சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். இதுக்கு நான் சத்யா சாருக்கும் சாந்தகுமார் சாருக்கும் என்ன நன்றி சொல்றதுன்னு தெரில. எங்க வீட்டுக்காரர் சொல்ற மாதிரி அவங்கள ஒரு வாட்டி நேரில் போய் பார்த்துட்டு கொஞ்சம் சேவிச்சு விட்டுவா அப்படின்னு சொன்னாரு. ஸோ அது மாதிரி என்னைக்காவது எனக்கு வாழ்க்கையில் சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பாக உங்களெல்லாம் வந்து நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். மோர் தென் பார்க்கணுங்கிறத விட உங்களுக்கு சேவிக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு ஆண்டவன் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கட்டும்.
அஞ்சாவதா நான் வந்து பொது உடை மூர்த்தி சார் பத்தி சொல்லணும். அவரை பத்தி நான் ரொம்ப சின்னவன், என்ன சொல்றதுன்னு எனக்கு வந்து தெரியல. என்னன்னா, நாங்கள் வந்து ஒரு சம்ஸ்கிருதத்துல ஒரு ஸ்லோகம் சொல்லுவோம், அஜ்ஞான திமிராந்தஸ்ய ஞானாஞ்சல சாக்கியா சக்ஷூரா நிமித்தம் மித்த ஏன தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹா. அதாவது அஜ்ஞானத்தால கண்ணு குருடா இருந்த எனக்கும் நிறைய மற்றவங்களுக்கும் அவர் அறிவு கண்ணால எங்க கண்ணாலும் திறந்து வச்சார். ஸோ ஒரு குரு ஹேஸ் யூனோ ஆக்சுவலி சேஞ்ச்ட் ஜெனரேஷன் ஆஃப் பீப்புள் அப்படின்னு தான் நான் சொல்லணும். ஒரு ஜெனரேஷன் இல்லை, அந்த ஒரு ஜெனரேஷன்னால மல்டிபிள் ஜெனரேஷன். கன்னடத்தில் சொன்னால் ஹெண்டித்தி சந்ததி சாவிர வாகலின்னு சொல்லுவாங்க. ஒரு பொண்ணு ஒரு பொம்பளை கரெக்டாக வந்து சேஞ்ச் ஆகி ஒரு வீட்டில் இருந்தான்னா அவங்களோட சந்ததி எல்லாமே வந்து சேஞ்ச் ஆகி ரொம்ப நல்லா இருப்பாங்கன்னு வந்து ஒரு தாசக்கிருதி இருக்கு. அந்த மாதிரி அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு எனக்கு வந்து ஒரு இது கிடைச்சது, தலையில ஒரு இன்சைட்ஸ் கிடைச்சது. காரணமாக அவரோட பேச்சுக்கள் நிறைய இருந்திருக்கு. டெக் வேர்ல்டுல நாங்க வந்து ஒரு இது சொல்லுவோம், டிஸ்ரப்டிவ் இன்னோவேஷன் சொல்லுவோம். அதே மாதிரி இந்த ஏஎல்பி மெத்தடாலஜியில திஸ் இஸ் அ டிஸ்ரப்டிவ் இன்னோவேஷன். இது ஏண்டா இவ்வளவு வருஷமா வந்து யாருமே சொல்லல, இவ்வளவு வருஷம் கண்டுபிடிச்சதை கூட ஏன் டிஸ்ரப்டிவ் இன்னோவேஷன் நம்ம ஸ்டார்ட் அப் இந்தியால கொண்டு வரல இன்னும் அப்படின்னு நான் யோசிச்சிருக்கேன். இது எல்லாத்தையும் மீறி ஒரு ஒரு நாளும் அவரோட வேலையெல்லாம் விட்டுட்டு இங்க எங்களோட வந்து அவ்வளோ நேரம் செலவழிச்சுட்டு சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாரு, நம்ம மூர்த்திக்கு இப்ப சாப்பாடு சரியா இல்லையா, அதனாலதான் நம்மள்கிட்ட பேசுறாரான்னு. அதெல்லாம் எங்களோட அவர்கிட்ட எங்களுக்கு வந்து ஒரு குட்டி குட்டி டிப்ஸ் அழகா வந்து சொல்லி கொடுக்கும் போது இக்காக மூலமாகனுக்கு எவ்ரிதிங் ஃபெல் இன் டு பிளேஸ். ஓகே, ஸோ அது அவ்வளோ அவ்வளோ ஈஸியா வந்து ஒரு புரிய வச்சுட்டாரு. அவருக்கு வேணும்னா இதை வச்சுக்கோங்க, சாஃப்ட்வேர் எடுத்துட்டு போங்க, யூஸ் பண்ணுங்க, இதுதான் யூசர் மேனுவல், நான் வேணா ஒரு இன்ஜினியர் அனுப்புறேன், அதை அவங்க ஒரு டெமோ கொடுக்க சொல்லலாம், இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிருக்கலாம். இந்த மாதிரி ஒரு வகுப்பு அழகா அது வந்து ஸ்ட்ரக்சர்ட் பெடகாகியா இன்னோவேட்டிவ் பெடகாகி மெத்தடாலஜி உருவாக்கி அதுல அவரும் உட்கார்ந்து அவங்க டீச்சர்ஸே ஒரு மாணிக்கம்னா இவரை நான் என்ன அதுக்கு மேல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. அதனால இது மேல வந்து அவரும் உட்கார்ந்து சொல்லி கொடுக்குறான்னா இதுக்கு வந்து ஒரு இமய மலைய போன்ற ஒரு பெருந்தன்மை அவருக்கு இருக்குங்கிறது தான் வந்து நான் உணர்றேன். இன்னைக்கு நானும் நிறைய ஆஸ்ட்ரோ சாஃப்ட்வேர் நிறைய பார்த்துருக்கேன். இதுக்கு முன்னாடி நானே ட்ரை பண்ணிருக்கேன் நிறைய சாஃப்ட்வேர் வச்சு கத்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. எங்க வேதாந்த ப்ரொஃபஸர் சொல்லுவார், எந்த ஒரு இந்த மாதிரி ஒரு தெய்வீக ஒரு கலையையும் குரு மூலமா மட்டும்தான் கத்துக்கணும், ஏன்னா அது வந்து அனர்த்தமா போயிடும் கத்துக்கல அப்படின்னாக்க. நீங்களே கத்துக்க ட்ரை பண்ணாதீங்க, புஸ்தகம் படிக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாரு. அதனால திஸ் இஸ் இந்த வகுப்பை அவர் எதுக்கு வந்து ஆரம்பிச்சு வச்சாருங்கிறது எனக்கு புரியுறது. வந்து கரெக்டா எல்லாரும் புரிஞ்சுக்கணும், கரெக்டா அவங்க வாழ்க்கையை வந்து அந்த மேப்பை பார்த்து போகணும் அப்படின்ற அவரோட ஆசை வந்து இன்னைக்கு வந்து ஐ திங்க் அவங்க குரு மூலமா அவர் குரு மூலமா எங்களுக்கெல்லாம் இம்பார்ட் ஆயின்னு இருக்கு அவரோட விஷன்னு நான் நினைக்கிறேன். எல்லாத்தையும் மீறி ஹீஇஸ் நாட் அ வாட் யூ சே ஹீஇஸ் நாட் அ கிரீடி பர்சன். அவருக்கு வேணும்னாக்கா அந்த சாஃப்ட்வேரை வச்சுட்டு அதுல நிறைய பிசினஸ் மாடல் இருக்கு, அதுல நிறைய அட்வர்டைஸ்மெண்ட், நிறைய சாஃப்ட்வேர் நான் பார்த்துருக்கேன் நிறைய. அது ஓபன் பண்ணாலே 1000 மின்த்ரா அட்வர்டைஸ்மெண்ட், அந்த அட்வர்டைஸ்மெண்ட், ஒரு 10 வீடியோ எல்லாம் வரும், அதுக்கப்புறமா ஒரு பேஜ் காமிப்பாங்க. அவர் ரெவென்யூ ஜெனரேட் பண்ணிருக்கலாம், ஆனா எனக்கு வந்து அது வேண்டாம். ஒரு சின்ன பிசினஸ் மாடல் கூட அதுல போடாம எல்லாருக்கும் ஃப்ரீயா ஏன்னா கொடுத்துருக்காரு குருஜி. நீங்க வந்து ஒரு ரியல் லைஃப் சூப்பர் ஹியூமன் தான் சொல்லணும். சமஸ்கிருதத்துல வந்து சொல்லுவாங்க, ஜோசியருக்கு வந்து தெய்வஜ்ஞான்னு சொல்லுவாங்க, அதாவது கடவுளுக்கு அடுத்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு தெய்வஜ்ஞான்னு சொல்லுவாங்க, அதை தான் வந்து ஒரு ஜோசியருக்கும் சொல்லுவாங்க. அது ஒரு எவ்வளோ ஒரு பெரிய பாக்கியம்னா நம்ம வந்து நேராக போய் பார்த்து அவர் கொடுக்கறத நம்ம சொல்றோங்கிறதுக்காக அந்த ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. அது பொது உடைமூர்த்தி சார் குருஜி மக்கும் மட்டும்தான் அது வந்து பொருந்தும். ஐ ஜஸ்ட் லவ் த வே குருஜி கான்ஸ்டன்ட்லி இக்னைட்ஸ் எவ்ரி ஒன்ஸ் என்ன சொல்றது கியூரியாசிட்டி அண்ட் லவ் ஃபார் லேர்னிங். அதனால அவர் எந்த கேள்வியும் சின்ன கேள்வி பெரிய கேள்வின்னு பார்க்காம எல்லாத்துக்கும் அவர் ஒரு ஆன்சர் பண்ணுவார். அனதர் அப்சர்வேஷன் நான் அவரை பத்தி நான் யோசிச்சு சொன்னாக்க, ஹி நெவர் டிஸ்காம்புலேட்டட் பை
ஒரு இம்பெசிலிக் ஒரு அப்சர்ட் குவஸ்டின்ஸா ஏதாவது யாராவது சொன்னா கூட அவர் சிரிச்சுக்கிட்டே அதுக்கு பதில் சொல்லிட்டு போயிடுவாரு. பொறுமையின் சிகரம் ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே வந்து ஸ்ரீபிரியா நல்லதியா அப்படின்னு சொன்னாரு. அதுவே எனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமா நான் நினைக்கிறேன். ரெண்டாவது வந்து எங்க தாத்தா வந்து ஆசையா வந்து எங்களெல்லாம் வந்து ஸ்ரீபிரியா வாடா அப்படின்னு சொல்லுவாரு. இது எங்க அம்மா கேட்பாங்க, இது என்னடா இது வாடா போடான்னு சொல்ற, வாடி போடி சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அவங்க எங்க அம்மாவோட தாத்தா அவர் வந்து சொல்லுவாரு, கடவுளுக்கு முன்னாடி யார் ஏழை பணக்காரன் ஆண் பெண் எந்த வித்தியாசமும் கிடையாதுமா, பெருமாளுக்கு எல்லாரும் ஒண்ணுதான், நீ பண்ணாலும் ஒண்ணுதான், உன் பொண்ணு பண்ணாலும் தான், நான் பொண்ணு அவாவா அவங்களோட கர்மக்கு தகுந்த மாதிரி அவரோட பலன் என்னைக்குமே வந்து கஷ்டப்படுறதுக்கு மேல அவர் வந்து எதுவுமே கொடுக்க மாட்டாரு, எல்லாரும் கடவுளுக்கு முன்னாடி ஒண்ணுதான். அது மாதிரி அவர் அழகா வந்து ஆமாங்கய்யா வாங்கய்யா போங்கய்யான்னு சொல்றது வந்து இட் இஸ் ஜஸ்ட் யூனோ எங்க தாத்தா வந்து சொல்ற மாதிரி எனக்கு ஒரு ஹாப்பியா இருந்தது அது. ஃபைனலி நான் வந்து ஒரு ரவீந்திரநாத் தாகூரோட ஒரு இது படிச்சிருக்கேன், ஒரு கவிதையை படிச்சிருக்கேன். ஒரு சூரியன் வந்து அதுக்கு டயர்டா போயிடுமா, அதுக்கு அது சொல்லுமா எனக்கு வந்து ரொம்ப டயர்டா இருக்கு, நான் இன்னைக்கு நான் அஸ்தமிச்சுக்கிறேன், எனக்கு என்ன நீங்கள யார் வந்து ஒளி கொடுப்பீங்க இந்த உலகத்துக்குன்னு எல்லாரும் அப்படியே பிரமிச்சு நின்றுடுவாங்களாம். என்னடா அது சூரியன் வந்து டயர்டா இருக்கு நான் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிறேன்னு யார் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசும்போது எங்களால முடியாது முடியாதுன்னு சொல்லும்போது ஒரு சின்ன விளக்கு திரிய சொல்லுமா, நான் அந்த மூலையில உட்காந்து என்னால் அந்த மூலையை மட்டும்தான் வந்து பிரகாசமா இருக்க முடியும், அந்த வேலையை நான் ஒழுங்கா பண்றேன் அப்படின்னு அந்த விளக்கு திரியோட ப்ராமிஸ் தான் நான் வந்து உங்க எல்லா குருமார்களுக்கும் எல்லா டீச்சருக்கும் பொதுவுடைமூர்த்தி ஐயாவுக்கும் அந்த விளக்கு திரியோட ப்ராமிஸ் தான் நான் வந்து கொடுக்குறேன். ஒரு சின்ன விளக்கா இன்னொரு மூலையில எரிஞ்சு ஒரு நாலு பேருக்கு நான் வந்து கண்டிப்பா இது மூலமா ஏஎல்பி மூலமா ஹெல்ப் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு ப்ராமிஸோட எனக்கு வாய்ப்பு தந்த சாந்தகுமார் சாருக்கு நன்றி சொல்லி என்னோட ரிவ்யூவை முடிச்சுக்கிட்டேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச்.